ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் தோட்டத்தில் மண்புழு இருக்கா? அதை எப்படி செக் பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மண்புழுக்கள் உங்களோட தோட்டத்தில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டார்க் கலரில் உருண்டை உருண்டையாக கழிவுகள்லாம் வெளியில் மண்ணில் இந்த மாதிரி போட்டுட்டு உள்ளே போயிடும். இங்கே பாருங்கள், எங்கள் தோட்டத்தில் நிறைய இடத்துல இந்த மாதிரி இருக்குது. இதுதான் வந்து மண்புழுவோட கழிவு, அதாவது மண்புழு உரம்னு இதை தான் சொல்கிறாங்க. இந்த மண்புழு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக நம்மளோட நிலத்தில் இருக்கிற மண்புழு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி கமர்ஷியலாக மண்புழு உரம் தயாரிக்கிறவங்க வேறு வெரைட்டி மண்புழுக்களை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஆப்பிரிக்கன் நைட் க்ராலர்ஸ், யூரோப்பியன் நைட் க்ராலர்ஸ், ரெட் வீக்லர்ஸ், அந்த மாதிரி வெரைட்டி யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம தோட்டத்தில் நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய நம்ம நாட்டு மண்புழு தான் இதெல்லாம். இப்போ வந்து மழைக்காலன்றதுனால மேலே வந்து இந்த மாதிரி நிறைய கழிவுகள்லாம் போட்டுட்டு அது உள்ளே போயிடும். நம்ம வீட்டிலேயே வீட்டுக்குள்ளேயே தொட்டியில் மண்புழு உரம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மண்புழுவெல்லாம் கலெக்ட் பண்ணணுன்னா நீங்கள் ஒன்று பண்ணலாம், ஒரு சின்ன குழி எடுத்து அதில் வந்து பச்சை சாணத்தை ஊற்றி வச்சிங்கன்னா ஒரு 1 வீக்கில் அந்த ஏரியாவில் இருக்க மண்புழு எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எடுத்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக இருக்கும். அழுத்தி பார்த்தீங்கன்னா உள்ளே ஒன்றும் இருக்காது, அதாவது கழிவு வெர்மிகம்போஸ்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கும். கொஞ்சம் ஸ்டிக்கியாக க்ளூ மாதிரி ஒரு பிசு பிசுன்ற தன்மையோடு இருக்கும். இதாங்க பியூர் வெர்மிகம்போஸ்ட். இதுதான் இதுதான் வந்து நம்ம மண்ணை வளப்படுத்துறது. இதனால தான் வந்து மண்புழுக்களை நம்ம உழவர்களுடைய நண்பன்னு சொல்கிறாங்க. ஃப்ரீயாகவே உங்களுக்கு இந்த மாதிரி வெர்மிகம்போஸ்ட் உங்களுடைய நிலத்துலலாம் இருக்கும். இந்த இடத்துல வைக்கிற நீங்கள் செடிகள் வச்சிங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லா செழிப்பாக வளரும். இப்போ எங்கள் தோட்டத்தில் வந்து நிறைய மண்புழு வந்துருச்சு. அது ஏன்ற ரீசன் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் பாருங்கள். எல்லா இடத்துலையுமே இருக்குது. இதெல்லாம் நான் தனியாக கலெக்ட் பண்ணி ஒரு பேக்கில் எடுத்து போட்டேன், ஒரு 1 kg கிட்டக்க வந்துச்சு. அதை இங்கே எடுத்துகிட்டு வந்து சென்னையில் இருக்கிற மாடித்தோட்டத்துக்கு யூஸ் பண்ணலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை எடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஓட்டை இருக்கும், அதை தோண்டி பார்த்தீங்கன்னா அது உள்ளே தான் மண்புழு இருக்கும். நான் வந்து தோண்டலை, ஏன்னா அது நம்ம மண்வெட்டி வச்சு குத்தும்போது அது கட்டாகி செத்துரும், அதனால் அதுவும் பண்ணலாம் இல்லை. பாருங்கள், அதில் உருண்டை பிடிச்சா அப்படியே உருண்டை அப்படியே நிற்கும், அவ்வளோ அதில் அவ்வளோ ஈரப்பதம் இருக்கும். ஒரு நல்ல குவாலிட்டியான மண்புழு உரத்துக்கு இதுதான் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ். அதாவது எடுத்து நீங்கள் நல்லா இந்த மாதிரி பிடிக்கும்போது ஒரு உருண்டை பிடிக்க வரணும், நல்ல லட்டு மாதிரி உருண்டை பிடிக்க வரணும். நல்லா ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் தான் அதில் இருக்கிற நுண்ணுயிர்கள்லாம் நல்லா உயிரோடு இருக்கும், உங்களோட செடிக்கும் அப்போ தான் அது வந்து நல்லது. காஞ்சி போன மண்புழு உரம் வாங்கினீங்கன்னா அதில் இருக்கிற நுண்ணுயிர்கள்லாம் ஆல்ரெடி செத்து போயிருக்கும். ஸோ அது நீங்கள் போடுறதே வந்து யூஸ் கிடையாது செடிக்கு. இது மாதிரி உருண்டையாக இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் உங்கள் செடிக்கு போடணும். இதை தண்ணியில் கலந்து ஒரு நாள் ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து நீங்கள் செடிக்கு ஊற்றலாம். நான் சும்மா அப்படிங்க இருக்கிற செடியில் போட்டு விடுறேன், சும்மா காட்டணும்னு தான் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் எலுமிச்சை மரம் கீழே நாங்கள் கம்போஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக காஞ்ச இலை அப்புறம் கிச்சன் வேஸ்ட் இதெல்லாம் போட்டு கொட்டி அது மேலே மண் போட்டு கொட்டிகிட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்த சுற்றி தான் பார்த்தீங்கன்னா நிறைய மண்புழுக்கள் இருக்குது. இந்த மாதிரி பிளாக் பிளாக்காக நிறைய இருக்குது பாருங்கள் இந்த இடத்த சுற்றி தான். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா அந்த இலையெல்லாம் காஞ்சி மக்குது, அதே மாதிரி காய்கறி கழிவுகளும் மக்குது. அந்த மக்கின அந்த வேஸ்ட்டை வந்து இந்த மண்புழு சாப்பிடும், சாப்பிட்டுட்டு மண்ணுக்குள்ளே போயிடும். திருப்பி அதில் கழிவுகளை வெளியேற்றுறதுக்காக அது மண்ணுக்கு மேலே வந்து இந்த மாதிரி பிளாக் கலரில் உருண்டை உருண்டையாக இந்த மாதிரி கழிவுகளை போட்டுட்டு திரும்பி மண்ணுக்குள்ளே போயிடும். ஸோ இது நீங்கள் தரையில் அந்த அளவுக்குலாம் பார்க்கவே முடியாது. மண்ணுக்குள்ளே தோண்டி பார்த்தீங்கன்னா உள்ள மண்புழு இருக்கும் பாருங்கள். நான் மக்கி இருக்குது அதை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இலை காஞ்ச இலை அது மேலே மண், திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு இந்த காஞ்ச இலை மேலே திருப்பி மண் போட்டு மூடிடுவோம். இந்த மாதிரி இந்த இங்கே ஒரு பைல் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் கம்போஸ்ட். இது பார்த்திங்கன்னா இது வந்து செல் அரிச்சிருக்கு. செல் அரித்தா அந்த மண்ணும் வந்து நல்லது, கம்போஸ்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் சொன்னாங்க. ஸோ அதனால் இதுவும் ரொம்ப ஸ்பீடாக கம்போஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் ஊரில் எல்லாத்துலேயுமே செல் அரிக்கும். ஸோ இதுவும் ரொம்ப நல்லது தான், கம்போஸ்டில் செல் அரித்தா சீக்கிரமாகவே உங்களுக்கு கம்போஸ்ட் ரெடி ஆகிடும். இது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நாங்கள் அசோகா மரம் விதையெல்லாம் நிறைய வேஸ்ட்டாக இருக்கும், அதை போட்டிருக்கோம், அதனால முளைச்சிருச்சு. இங்கே பாருங்கள், இது மாங்கன்று மாங்கொட்டையெல்லாம் விழுந்திருக்கும், அதோட அது முளைச்சிருக்கு, நிறைய செடி முளைச்சிருக்கு இந்த கம்போஸ்ட் பையிலிருந்து. ஸோ இந்த கம்போஸ்ட் பையில் இங்கே இருக்கிறதால தான் இதை சுற்றி இவ்வளோ மண்புழுக்கள் வந்து எங்களுக்கு இருக்குது. நீங்களும் உங்களோட தோட்டத்தில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கருப்பு கலரில் ரவுண்ட் ரவுண்டாக இருந்துச்சுன்னா
கலெக்ட் பண்ணி செடிக்கு போடுங்க. இல்லைனா அது எங்கே நிறைய இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் செடிகள்லாம் வச்சு நல்லா வளர்த்துக்கோங்க. மாடித்தோட்டம் வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி தோட்டத்தில் இருந்து ஒரு 10 மண்புழுவாச்சும் பிடிச்சி தொட்டியில் எல்லாத்தையும் 1-2 போட்டு விட்டிங்கன்னா அது எப்பயுமே உங்களுக்கு வெம்மி கம்போஸ்ட் அது பாட்டு ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும், உங்கள் செடிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.